ஸ்மார்ட்வியூ பப்ளிகேஷனினால் வெளியீடு செய்யப்படும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான வணிகக் கல்வி, பொருளியல், கணக்கீடு ஆகிய பாடங்களுக்கான அலகு ரீதியான மற்றும் தேர்ச்சி மட்ட ரீதியான தொகுப்பாய்வு செய்யப்பட்டு நடைமுறை விடயங்களை அப்டேட் செய்து சிறப்பு வெளியீடாக வெளிவரும் கடந்த கால வினா தொகுப்பு புத்தகங்களை தற்போது நாடு முழுவதும் உள்ள புத்தக சாலைகளில் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான நாட்டின் எப்பாகத்திலும் இருந்து இணைந்து கொள்ளக்கூடிய வகையில் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றன. மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 077973485858. ஸ்மார்ட்வியூ பப்ளிகேஷன். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கடந்த கால வினாக்களுக்கான, அதாவது ஸ்மார்ட்வியூ பப்ளிகேஷனால் வெளியீடு செய்யப்படுகின்ற அழகு ரீதியான தொகுப்புகள்லேருந்து 2010 ஆண்டுக்கு பிறகு வந்த கேள்விகள், 2010 ஆண்டுக்கு பிறகு வந்த கணக்கீட்டு பாடம் தொடர்பான கேள்விகள் ஒவ்வொன்றினதும் செயல்முறை விளக்கம் பார்த்து கொண்டு வாரம். அந்த வகையில் கணக்கீட்டில் இப்போ நம்ம வந்து வியாபார வறுமை கட்டுப்பாட்டு கணக்கு அல்லது வியாபார கொடுக்குமையாக கட்டுப்பாட்டு கணக்கு தொடர்பான செயல்முறை விளக்கம், அது தொடர்பான விளக்கம் தான் பார்த்து கொண்டு வரோம். அப்போ வியாபார வருமதியாளர், வியாபார கொடுக்குமதியாளர் தொடர்பாக எப்படி கணக்கீட்டு நடைமுறைகள் செய்ய வேண்டுமென்ற தொடர்பான ஒரு அறிமுக விளக்க வீடியோ ஒன்று செய்யப்படும், உங்களுக்கு வந்து இதுக்கு முதல் வெளியீடு செய்யப்பட்டது. அந்த வீடியோ தொடர்பாக, அந்த வீடியோ உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் செய்யுங்க, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து அந்த வீடியோ என்ன செய்யுங்க, பார்த்துட்டு வந்து இந்த வீடியோக்குள்ளே வாங்க. என் வந்து இப்போ நம்ம இந்த இதில் பார்க்க போகிற விஷயம் என்ன பார்த்தோம்னால், ஜிசிஏஎல் அக்கௌண்டிங் பேப்பரில் 2011 ஆண்டு வந்த கேள்வி பேப்பரில், சரியாக பார்ட் 2 பேப்பரில் க்வெஸ்சன், அதாவது யூனிட் 4 சம்பந்தமாக வந்த கேள்வி, அதுவும் யூனிட் 4 சம்பந்தமாக வந்த கேள்வியில் வியாபார வருமதியாளர் மற்றும் வியாபார கொடுமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு தொடர்பாக, வியாபார வருமதியாளர் மற்றும் வியாபார கொடுக்குமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு தொடர்பாக, வியாபார கொடுக்குமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு தொடர்பாக வந்த கேள்விகள் தான் செய்வோம் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரியா? அப்போ அந்த விடயங்களை செய்ய நம்ம பார்ப்போம். இங்கே வந்து கேட்கப்பட்ட கேள்வியை கொஞ்சம் கவனிங்க. அப்போ கேள்வியை முதல்ல விளங்கிக்கொள்ளும். அதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது கம்பெனி ஒன்றின் 2020 3/31 முடிவடைந்த ஆண்டிற்கான பின்வரும் தகவல்கள் தரப்பட்டுள்ளன, செய்ய தகவல் தரப்பட்டிருக்குது. கீழே பார்த்தோம்னால், முதலாவது தகவலாக கடன்பட்டோர் பெயரட்டின் சுருக்கம் தரப்பட்டிருக்குது, இரண்டாவது கடன் கொடுத்தோர் பெயரட்டின் சுருக்கம், இரண்டுமே பேரேடுகள். அப்போ நமக்கு தெரியும், கடன்பட்ட கட்டுப்பாட்டு கணக்கு, கடன் கொடுத்த கட்டுப்பாட்டு கணக்கு ஒன்று இருக்குது, துணை பேரேடுகள் செய்யப்படும், அது துணை பேரேடுகளில் செய்யும் உரிய உரிய பேரேடுகள் செய்யப்படும். அப்போ அது தரப்பட்டிருக்குது. சரியா, கீழே வந்து பார்த்தோம்னா செய்யும், நமக்கு வந்து கடன்பட்டோர் மூன்றாவது தகவலாக ஆரம்ப மீதிகள் இணங்கி இருக்காம், இறுதி மீதி இணங்கலன்னு சொல்லப்படும். பாருங்க, கடன்பட்டோர் கணக்குகளில் ஆரம்ப மீதிகளானவை கட்டுப்பாட்டு கணக்குகளில் ஆரம்ப மீதிகளான அதனுடன் தொடர்புடைய கடன்பட்டோர் கடன் கொடுத்த பேரேடு கணக்குகளின் ஆரம்ப மீதிகள் இணங்கி உள்ளனு சொல்லப்பட்டிருக்குது. வரைவு நிதி கூற்றுகள் அடிப்படையில் வருடத்துக்கான லாபம், வரைவு நிதி கூற்றுன்னு சொன்னால் சரியான கணக்கீட்டு நடைமுறை இல்லாமல் பிழைகளோடு தயாரிக்கப்பட்ட வருமான கூற்று வந்து கிடைத்தலாம். அப்போ அந்த லாபமும் பிழை, அந்த லாபத்தை திருத்த வேண்டி இருக்கு. அடுத்து சொல்லப்பட, கீழே தரப்பட்ட மேலே தகவல் கருத்தில் கொள்ளாமல் வரைவு நிதி கூற்று தயாரிக்கப்படும். வரைவு நிதி கூற்றுன்னு சொல்லப்படுற அந்த வருமான கூற்று, நிதிலமை கூற்று பிழைகளோடு தயாரிக்கப்பட்டிருக்கு. அதை என்ன பிழைகள் என்றது நமக்கு கீழே தரப்பட்டு, மூன்று பிழைகள் தரப்பட்டிருக்கு. அப்போ இதை வச்சு கொண்டு என்ன செய்ய, நமக்கு கேள்விகள் கேட்குறாங்க. முதலாவது கேள்வி பாருங்க, சீராக்கங்கள் செய்ய முன்னரான கடன்பட்டோர் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதிகள். அப்போ முதலாவது கேள்வி, சரி, அப்போ முதலாவது கேள்வியை பாருங்க, சீராக்க முன், முதலாவது கேள்வி, சீராக்க முன் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி கேள்வி. அப்போ சீராக்க முன் கடன்பட்ட கட்டுப்பாட்டு கணக்கு மீதி தெரிந்து கொள்வதற்காக சீராக்க முன் கடன்பட்ட கட்டுப்பாட்டு கணக்கு கொண்டு செய்வோம், சீராக்க முன் பிழைகளோடு செய்ய வேண்டி இருக்கு. சரியா, சீராக்க முன். அப்போ இந்த கணக்கில் வார மீதி நம்ம செய்ய இங்கே ஆன்சராக கொடுப்போம், முதலாவது கேள்விக்கான ஆன்சர். சரியா, இரண்டாவது கேள்வி செய்யப்படும், நமக்கு வந்து அதே இதுக்குள்ளே கேட்கப்படுது, சீராக்க முன், சரியா, சீராக்க முன் வியாபார கொடுமதியாளர் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி, சரியா, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி. அப்போ இதை மேலே செய்யலாம், நம்ம வந்து செய்கையில் செய்யலாம், இது செய்கை. நமக்கிட்ட வந்து கேள்வி மீதி என்னடான் கேள்வி, கணக்கு செய்ய சொல்லி கேட்குற கவனாக கேள்வியாக வாசிக்கணும். சீராக்கள் செய்ய முடியாது கடன்பட்ட கட்டுப்பாட்டு கணக்கு, கடன் கொடுத்த கட்டுப்பாட்டு கணக்கு மீதிகள் ஆன்சராக கொடுத்தீங்கன்னா சரி. அப்போ இதுக்கு நீங்கள் செய்கை செய்ய போகிறீங்க. அப்போ செய்கை என்ன செய்ய போகிறீங்க, சீராக்க முன் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு, சீராக்க முன் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு. மூன்றாவது கேள்வியை ரெண்டாவது கேள்வியை பாருங்கள், கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கின் சீராக்கம். அப்போ ரெண்டாவது கேள்வி, கடன்பட்ட கட்டுப்பாடுகள் சீராக்கம், அப்போ சீராக்கி கடன்பட்ட கட்டுப்பாடுகள். அப்போ ரெண்டாவது கேள்வி, சரியா, கடன்பட்ட கட்டுப்பாட்டு கணக்கில் சீராக்கம், அப்போ சீராக்கிய கடன்பட்டோர்
கட்டுப்பாட்டு கணக்கு தான் அடுத்த கேள்வி. அப்போ என்ன செய்யும், அதை செய்ய போகிறீங்க. அப்போ என்ன செய்யும், சீராக்க முன் மீதி இங்கே வரும். ஆரம்ப மீதி என்ன செய்யும், சீராக்க முன் மீதி ஆரம்ப மீதியாக வரும். அப்போ ஆரம்ப மீதியாக இங்கே மீதி வந்தண்டு வாரதுன்னா சீராக்க முன் மீதி, மீதி வந்தண்டு இங்கே வாரதொகை சீராக்க முன்மீதியாக இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அப்போ இங்கே இந்த கடன்பட்ட கட்டுப்பாட்டு கணக்கிலிருந்து வார மீதி இங்கே மீதி வந்ததாக இருக்கும். இந்த கடன்பட்ட கட்டுப்பாட்டு கணக்கு சீராக்கம் செய்யப்படும். அடுத்த மூன்றாவது, 31/3/2020 உள்ளபடியான கடன்பட்டோரின் முன்கொண்டு செல் தொகை. மூன்றாவது கேள்வி, கடன்பட்டோர் முன்கொண்டு செல் தொகை. 31/3/2020 கடன்பட்டோர் முன் கொண்டு செல் தொகை. அப்போ முன்கொண்டு செல் தொகை என்று பார்த்தோம்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், வியாபார வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதியிலிருந்து கழிக்கப்படும் ஐயக்கடன் ஒதுக்கத்தை, கழிக்கணும். அவர் சீராக்கிய மீதி வியாபார கடன்பட்ட கட்டுப்பாட்டு கணக்கு மீதி நிலைமை காட்டப்படுறது, நிலைமை குறித்து காட்டப்படுறது. அதிலிருந்து ஐயக்கடன் ஒதுக்கத்தை செய்யணும், நம்ம கழிக்க வேண்டிய கழிச்சிட்டு செய்யணும். இதுக்குரிய ஆன்சர் எடுத்து கொடுக்க வேண்டி இருக்கு. இது மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி பாரு, ஆண்டிற்கான லாபத்தை சீராக்குவதற்கான கூற்று. அப்போ மூன்றாவது நாலாவது கேள்வி லாப சீராக கூற்று. அப்போ லாப சீராக்க கூற்று. அப்போ லாப சீராக கூற்று, அப்போ லாப சீராக்குள்ள என்ன இருக்க போகிறேன் பார்த்தோம்னு சொன்னால், ஒன்று சீராக்க முன் லாபம். சீராக்க முன் லாபம், சீராக்க முன் லாபம் நம்ம கணக்கில் தரப்பட்டிருக்கு. சீராக்க முன் லாபம் என்ன, 1300. இந்த 1300 சில விஷயங்கள் கூட்டப்படலாம், சில விஷயங்கள் கழிக்கப்படலாம். அப்போ இங்கே ஆன்சர் எதுவாக கிடைக்கும் நமக்கு வந்து, சீராக்கிய லாபம், சீராக்கிய லாபம் இங்கே ஆன்சராக கிடைக்கும். அப்போ இவ்வளோதான் கேள்வி. இந்த கேள்விக்கான இவ்வளோ மாதிரி அமைச்சிட்டு என்ன செய்யணும், நம்ம வந்து அதை செய்ய ஆரம்பிக்கணும். சரியா? அப்போ என்ன செய்யணும், நமக்கு வந்து இவ்வளோதான் கேள்வி, என்னதான் கேள்வியை விளங்கிக்கொள்ளணும் ஃபஸ்ட்டாக. அப்போ அதன் அடிப்படையில் இருந்து செய்யும் கேள்வியை செய்ய பார்க்கணும். இப்போ நான் மெது மெதுவாக செய்கிறேன், பட் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு கேள்வியான பயிற்சியை செஞ்சிட்டிங்கன்னா என்ன செய்யணும், கொஞ்சம் வேகமாக கணக்கில் செய்ய பார்க்கணும். சரியா? அப்போ நமக்கு வந்து முதலாவது இருக்கிற தகவல், இரண்டாவது இருக்கிற தகவல், இரண்டுமே மீதிகள் மாதிரி இருக்குது. ஸோ அதை நீங்கள் இப்போ கை வைக்க தேவையில்லை. மூன்றாவது தகவல் என்ன, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குகளின் ஆரம்ப மீதிகளானவை அதனுடன் தொடர்புடைய கடன்பட்டோர் கடன் கொடுத்தோ பேரெட்டு கணக்குகளின் ஆரம்ப மீதிகள் மொத்தங்களும் இணைந்துள்ளன. அப்போ ஆரம்ப மீதிகள் சமம். அப்போ ஆரம்ப மீதிகள் சமம்னு சொன்னால், வியாபார வறுமை கடன்பட்ட கட்டுப்பாட்டு கணக்கின்ற ஆரம்ப மீதியாக இந்த கட்டுப்பாட்டு கணக்குகளுக்கு மீதியும் பேரெட்டு மீதிகளோட மொத்தமும் சமன். அப்போ பேரெட்டு மீதிகளோட ஆரம்ப மீதி சமன் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ பேரெட்டு மீதிகள் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் சரி, கடன்பட்ட பேரெட்டு மீதிகள் மொத்தம் மேலே இருக்குது 500. அப்போ மீதி வந்துட்டு இங்கே 500 இருக்குது. அதே மாதிரி கடன் கொடுத்தோரும் சமன். அப்போ கடன் கொடுத்தோரில் ஆரம்ப மீதி எவ்வளோ இருக்குது, இப்போ நமக்கு மீதி வந்தன்னு சொல்லி, மீதி வந்தன்னு சொல்லி செலவில் 250 இருக்குது. அப்போ இதுலேருந்து இதை மாற்றுங்க, ஆரம்ப மீதி சமனம். சரி, ஓகே. அடுத்த சண்டாக சொல்லப்பட்ட தகவல், வரைவு நிதி கூற்றின் அடிப்படையில் வருடத்துக்கான லாபம் 1300 இங்கே போட்டிருக்கீங்க. 1300 சீராக்க முன் லாபம் 1300. அடுத்தது, கீழே தரப்பட்டுள்ள மேலதி தகவல் கருத்தில் கொள்ளாமல் வரைவு நிதி கூற்று தயாரிக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த விடயங்களை சரி நம்ம கருத்தில் கொள்ளணும். அப்போ முதலாவது சொல்லப்படுது, கடன்பட்ட கட்டுப்பாட்டு கணக்கு விற்பனை கணக்கு ஆகிய இரண்டு கணக்குகளில் 600 கூடுதலாக பதியப்பட்டுள்ளது. அப்போ விற்பனை தொடர்பான பதிவு தான் இது, கடன்பட்ட கணக்கிலையும் விற்பனை கணக்கு பதிவு என்னது, விற்பனை தொடர்பான பதிவு. விற்பனை தொடர்பான பதிவு 600 அதிகமாக இருக்குது. எவ்வளோ? 600 அதிகமாக பதிஞ்சிருக்கு. அப்போ நம்ம பார்க்கணும், விற்பனை தொடர்பாக ஏற்கனவே எவ்வளோ பதிவு செய்ய வேண்டியிருக்குன்னு பாருங்கள். அப்போ விற்பனை தொடர்பாக பார்க்கும்போது நமக்கு 2850 அங்கே விற்பனைகள் இருக்குது. அப்போ இதையும் தாண்டி 600 அதிகமாக பதிஞ்சிருக்க, எவ்வளோ பதிஞ்சிருப்பார், 3450 பதிஞ்சிருப்பார். அப்போ பிழையாக பதியும் போது நீங்கள் என்ன செய்யணும், 3450 பதிஞ்சிட்டு இந்த 600 பிழையாக பதிஞ்சது என்ன செய்ய, நம்ம இங்கே திருத்தணும், கவனமாக விளங்கிக்கொள்ளணும். பிள்ளைய நான் சொல்கிற விஷயம் கவனம் விளங்கணும். சரியா? முதலாவது பிழையாக பதிஞ்சது நீங்கள் பிழையாக பதியும். சீராக்க முன்மீதி பிழைகளோட பதிய வேண்டிய பதிவு பிழையாக பதியும். இங்கே சீராக்கிறது அந்த பிள்ளையை திருத்தணும். அப்போ இங்கே சரியான தொகை 2850, 600 அதிகமாக பதிஞ்சது அவர் விட்ட பிள்ளை. அப்போ பிழையாக பதிஞ்சிங்கன்னா செய்ய, நமக்கு வந்து மொத்தமாக 3450 விற்பனை பதிஞ்சு. அப்போ விற்பனை இங்கே எவ்வளோ பதிஞ்சிருப்பார், விற்பனைன்னு சொல்லி 3450 பதிஞ்சிருப்பார். இப்போ ஒரு விட்ட பிழை என்ன, 600 அதிகமாக இங்கே பதிஞ்சது. அப்போ 600 அதிகமாக பதிஞ்ச திருத்த பதிவு என்ன, நமக்கு வந்து சீராக்கி கடன்பட்ட கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு வைக்கணும். சீராக்கி கடன்பட்ட கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு வைக்கணும் எவ்வளவு, 600 விற்பனை என்று வராது. சரியா? விற்பனை என்று வராது.
விற்பனை கணக்கில் வரவு வைக்கணும். விற்பனை கணக்கில் இப்போ உங்களால் வரவு வைக்கலாது. என்ன ரீசன் பார்த்தோம்னா லாபம் கணிப்பிடப்பட்டுட்டு. அப்போ லாபம் கணிப்பிடப்பட்டதுக்கு பிறகு என்ன செய்யணும்? நம்ம வந்து விற்பனை கணக்கில் வரவு வைக்கிறப்ப லாப நட்ட கணக்கில் வர வைக்கணும். லாப நட்ட கணக்கில் வரவு வைக்கணும். அப்போ லாப நட்ட கணக்கில் வர வச்சால் லாபம் குறையும். லாப நட்ட கணக்கில் செலவு வச்சால் லாபம் கூடும்ன்ற நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச தியர். அப்போ இப்போ என்ன செய்ய போகிறோம்? லாப நட்டில் வர வைக்க போகிறீங்க. அப்போ என்ன விற்பனை என்ற பேரில் வர வைக்க போகிறீங்க. அதனால் செய்ய நமக்கு லாபம் குறையும். சாரி, சரியாக லாபம் செய்யும் குறையும். விற்பனை என்ற பேரில் வர வைக்கிறதுனால லாபம் குறையும். அவ்வளோ நாள் 600,000 குறையும். சரியா? இரண்டு லைன் போட்டு செய்யலாம், ஒரு லைன் போட்டு செஞ்சாலும் பிரச்சனை இல்லையா? சரியா? ஓகே, 600,000 லாபம் குறைய போகுது. அப்படியே இருக்கட்டும். அப்போ இதுக்கான பதிவு எப்படி செஞ்சிருக்கணும்? பிள்ளைய பிள்ளையாக பதிவிங்க, பிள்ளையை திருத்திருக்கீங்க. இந்த பிள்ளை திருத்தினால இங்கே வர வேண்டிய பதிவையும் பதிஞ்சிருக்கீங்க. இவ்வளோதான் விஷயம். சரியா? ஓகே, ரெண்டாவது பாருங்கள். விற்பனை திரும்பல், கொள்வன திரும்பல், பெற்ற கழிவு கொடுத்த கழிவு தொடர்பில் நாட்குறி பதிவுகள் எதுவும் செய்யப்படவில்லை. அப்போ இந்த விடயங்கள் தொடர்பாக, விற்பனை திரும்பல், கொள்வன திரும்பல், பெற்ற கழிவு கொடுத்த கழிவு தொடர்பாக பதிவு செய்யலை. அப்போ பிள்ளையாக லாபம் கணிப்பிடக்கூட, அதுவும் கன்சிடர் பண்ணலை. அப்போ இது தொடர்பான பதிவுகளை நீங்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்போ நீங்கள் இங்கே பதியும் போது இங்கே விற்பனை திரும்பல் பதியக்கூடாது, இங்கே கொள்வன திரும்பல் பதியக்கூடாது, இங்கே கொடுத்த கழிவு பதியக்கூடாது, இங்கே பெற்ற கழிவு பதியக்கூடாது. அது தொடர்பான சீராக செய்யும்போது சரியாக செய்யும். சரியா? அப்போ விற்பனை திரும்ப கொள்ளும் திரும்பல் அது பதியலன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம முதலாக உண்டா பார்ப்போம். சரியா? விற்பனை திரும்பல் பதியலை, அதை பதியணும். அப்போ அதை பதியிரண்டு அப்படி பதிவு வரப்போ நமக்கு வந்து விற்பனை திரும்பலை பதியும் போது, சரியா, விற்பனை திரும்பலை செய்யப்போ நமக்கு விற்பனை திரும்பல் கணக்கில் வர வைப்போம், வியாபார வறுமையால் செலவு வைப்போம். அப்போ வியாபார வறுமையால் செலவு விற்பனை திரும்பல், விற்பனை திரும்பல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. விற்பனை திரும்பல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா செய்ய மொத்தம் 50. அப்போ இங்கே செலவு வைக்கணும். விற்பனை திரும்பல் கணக்கில் வரவு வைக்கணும். விற்பனை திரும்பல் கணக்கு இல்லை, அதனால செய்யணும் லாபம் ரெண்டு கணக்கில் வர வைக்கணும். அப்போ விற்பனை திரும்பல் ரெண்டு சொல்லி என்ன செய்ய லாபம் குறையும். எவ்வளோ வேலை குறையும்? 50,000 இன்னும் குறைய போகும். சரி, இது சரி. அடுத்தது கொள்வன திரும்பல். கொள்வன திரும்பல் செய்ய வேண்டியிருக்கு பார்த்தோம்னா, கொள்வன திரும்பல் கடன் கொடுத்த கட்டுப்பாட்டு கணக்கில் வரவு வைக்கணும். அப்போ சீராக்க முன் என்றதான் நமக்கு கேள்வி. அப்போ சீராக்கப்பட்ட பின்னர் சீராக்கத்திற்கான பதிவுகள் செய்கிற கணக்கில் தான் நம்ம வந்து செய்யணும் வர வைக்கும். அப்போ சீராக்க முன்ன்றதில் நம்ம எதுவுமே பதியக்கூடாது. அப்போ இதுக்கு பிறகு செய்கிற சீராக்கிய கடன் கொடுத்த கட்டுப்பாட்டு கணக்கு நம்மளோட கேள்வி இல்லை. இதுக்கு பிறகு செய்கிற சீராக்கி கடன் கொடுத்த கட்டுப்பாட்டு கணக்கு கேள்வி. இதில் பாருங்கள், சீராக்க முன் சீராக்கி பின்னர் கேட்டுறாங்க. இது தொடர்பாக சீராக்க முன் தான் கேள்வி, சீராக்க பின் கேள்வி இல்லை. ஆனால் இருந்தாலும் நம்ம பதிவு செய்ய வேண்டிய விடயங்களை நம்ம பார்க்கணும். அப்புறம் செய்ய நமக்கு வந்து சீராக்கிய கடன் கொடுத்த கட்டுப்பாட்டு கணக்கில் வர வைக்கணும். சரியா? கொள்ளும் திரும்பல் கணக்கில் செலவு வைக்கணும். கொள்ளும் திரும்பல் கணக்கில் செலவு வைக்கிறதாக இருந்தால் லாப நட்ட கணக்கில் செலவு வச்சுக்கணும். சரி, அப்போ லாப நட்ட கணக்கில் செலவு வைக்கும்போது செய்யும் லாபம் கூடும். அப்போ என்ன? கொள்வனவு திரும்பல், அது மட்டும் தான் பதிவு வரப்போ. கொள்வனவு திரும்பல்னு சொல்லி எவ்வளோ வரப்போ நமக்கு வந்து இங்கே சொல்லப்பட்ட கொள்ளும் திரும்பல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 30,000 நம்ம கூட்ட வேண்டி இருக்குது. 30,000 கூட்ட வேண்டி இருக்குது இங்கே பதிவு தேவை. அடுத்த கொடுத்த கழிவு பெற்ற கழிவு. அப்போ பெற்ற கழிவு வேண்டும் முதலாக சொல்லியா, பெற்ற கழிவு எவ்வளோன்னு பாருங்கள். அப்போ பெற்ற கழிவு தொடர்பான பதிவும் செய்யலையா? அப்போ பெற்ற கழிவு தொடர்பான பதிவு என்ன செய்யும்? சீராக்கிய கடன் கொடுத்த கட்டுப்பாட்டு கணக்கில் வரவு வச்சுட்டு பெற்ற கழிவு கணக்கில் செலவு வைக்கணும். பெற்ற கழிவுக்கு பதிலாக என்ன செய்யணும்? நம்ம லாப ரெண்ட கணக்கில் செலவு வைக்கணும் இருக்குது. அப்போ பெற்ற கழிவு என்ன செய்வது? நமக்கு வந்து லாபத்தை கூட்டும். பெற்ற கழிவண்டு தொகையினால் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா, பெற்ற கழிவு எவ்வளோ இருக்குது? 10,000 இதனால் லாபம் நமக்கு கூடும். அப்போ அதையும் பதிஞ்சாச்சு. அடுத்த கொடுத்த கழிவு. அப்போ கொடுத்த கழிவு தொடர்பாக பதிவு செய்யலை. அப்போ கொடுத்த கழிவுக்கான பதிவு என்ன? கொடுத்த கழிவு கணக்கு வரவு, வியாபார வறுமையாக கணக்கு செலவு. அப்போ வியாபார வறுமையாக கணக்கு திருத்த சொல்லியிருக்காங்க, அதனால் செலவு வைக்கலாம். அப்போ விற்பனை செய்ய கொடுத்த கழிவு செய்யப்போது நமக்கு வந்து கொடுத்த கழிவுன்னு சொல்லி செய்யப்போது நமக்கு வந்து இங்கே காட்ட முடியும். எவ்வளோ இருக்குது கொடுத்த கழிவு பாருங்கள். சரியாக 9,000 இருக்குது. 9 கொடுத்த கழிவுன்னு சொல்லி அங்கே செலவு வைக்க முடியும். கொடுத்த கழிவு கணக்கில் வரவு வைக்கணும். கொடுத்த கழிவுக்கு பதில் அங்கே வைக்க போகிறோம். லாப நட்ட கணக்கில் வரவு வச்சோம்னா லாபம் குறையும். அப்போ கொடுத்த கழிவுன்னு சொல்லி எவ்வளோ வரப்போ நமக்கு வந்து இங்கே லாபம் 9,000 இங்கே குறைய போகுது. மீண்டும் ஒரு 9,000 குறைய போகுது. சரியா? இதை தாண்டி அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாருங்கள். இதை தாண்டி அடுத்த விஷயங்கள், ஜெயந்தனின் 2020-3/31 மீதிக்கு 10% ஐயக்கணக்கான விசேட ஒதுக்கீடு செய்தல் வேண்டும். அப்போ விசேட ஒதுக்கீடு செய்யணும், அது தொடர்பான பதிவு செஞ்சமாக இல்லை. அப்போ விசேட ஒதுக்கீடு தொடர்பான பதிவு செய்யணும். சரியா? அதை கொஞ்சம் கீழே எழுதுவோம், இன்னொரு விடயம் இருக்கிறதுனால. சரியா? சரியா, விசேட ஒதுக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஜெயந்தண்ட மீதி எவ்வளோ இருக்குன்னா முதல்ல கண்டுபிடிப்போம். சரியா? அப்போ ஜெயந்தண்ட மீதி தனிப்பட்ட ரீதியாக எவ்வளோன்னு பார்த்தோம்னு சொன்னால், ஜெயந்தண்ட மீதி 450 இருக்குது. ஜெயந்தண்ட மீதி 450 இருக்குது. இந்த 450 தொடர்பாக 10% ஐயக்கடன் ஒதுக்கம் செய்யணும். 10% 45,000 ஐயக்கடன் ஒதுக்கம் செய்யணும். இந்த 45,000 தொடர்பாக எதுவித பதிவு செய்யலை அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ இதுக்கான பதிவு என்ன?
ஐய கடன் கணக்கு வரவு ஐய கடன் ஒதுக்க கணக்கு செலவு ஐய கடன் கணக்கு வரவு ஐய கடன் ஒதுக்க கணக்கு செலவு அப்போ ஐய கடன் கணக்கில் வர வைக்கல அதுக்கு பதிலாக லாப நட்ட கணக்கில் வர வைக்கணும் அப்போ லாப நட்ட கணக்கில் நம்ம வந்து ஐய கடன் சொல்லி 45 வரவு வைக்க வேண்டியிருக்கும் ஐய கடன் ஒதுக்க கணக்கு செலவைக்கணும் அப்போ ஐய கடன் ஒதுக்க கணக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆதாரமும் இல்லை அப்போ ஐய கடன் ஒதுக்க கணக்கு இருக்கிறது இங்கே இருக்கிறது மட்டும் அப்போ 45 இங்கே காட்ட வேண்டிய தொகையாக இருக்குது அப்போ ஐய கடன் கணக்கு வர வேண்டது லாப நட்ட கூட்டில் காட்டணும் சரியா சீராகத்தில் சீராக லாப நட்ட சீராக கூட்டில் காட்டணும் ஐய கடன் ஒதுக்கம் மண்டல செய்யணும் இங்கே வந்து காட்ட வேண்டியிருக்கு எங்கே வந்து காட்டுறோம் வியாபார வறுமை கட்டுப்பாட்டு கணக்கு மீதியிலிருந்து ஐய கடன் ஒதுக்கத்தை கழிக்க வரதுதான் வியாபார வறுமையாலும் தேறிய மீதி தேறிய மீதி கணிப்பதுக்கு அந்த 45 யூஸ் பண்ண வேண்டியிருக்கு சாரி சரியா அப்போ அதை யூஸ் பண்ண மாட்டோம் சரி அப்போ என்ன செய்ய நமக்கு வந்து கீழே சொல்லப்பட்ட தகவல் முடிஞ்சுது முதலாவது இரண்டாவது தகவல் நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு சரியா அப்போ நமக்கு சொல்லப்பட்ட நடிப்பெல்லாம் செய்கிற நம்ம வந்து பாருங்கள் ஆரம்ப மீதிகளை இங்கே பதிஞ்சிருக்கோம் அது சரி இரண்டாவது விற்பனைகளை பிழையாக பதிஞ்சிருக்கோம் அதுவும் சரி விற்பனை திரும்ப தொடர்பாக இங்கே பதியக்கூடாது அதையும் விடுங்க கொடுத்த கழி தொடர்பாக இங்கே பதியக்கூடாது அதையும் விடுங்க சேகரித்த காசு தொடர்பாக செய்யணும் பதியணும் அப்போ சேகரித்த காசு தொடர்பாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேகரித்த காசு அப்போ காசு கண்டு காட்ட வேண்டிய தொகை எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் காசு கண்டதுன்ற மொத்தம் 2491 இருக்கு அதை காட்டி விடுங்க சரி அப்புறம் சரி நமக்கு வந்து இங்கே இதுக்கான மீதி வரப்போம் அப்போ சீராக்கமுன் கடன்பாட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு இரண்டாவது கீழே இருக்கிற கடன் கொடுத்த கட்டுப்பாடு வேணும் வாங்க அப்போ முதலாவது ஆரம்ப மீதி நீங்கள் பதிஞ்சிட்டிங்களா எஸ் 250 பதிஞ்சிட்டிங்க கொள்வன தொடர்பாக இதுவும் சொல்ல அப்போ கொள்வனை நமக்கு காட்ட வேண்டியிருக்கும் அப்போ கொள்வனை வந்து எவ்வளோ வரப்போ நமக்கு வந்து இங்கே இருக்கிற தொகை டோட்டல் 2230 கொள்வனவுகளோட மொத்தம் அடுத்த கொள்வன திரும்ப இங்கே பதியலன்னு நமக்கு சொன்னாங்க அப்போ இங்கே பதியக்கூடாது பிள்ளைகளோடு இருக்கணும் அடுத்த பெற்றகழி தொடர்பாக இங்கே பதிவு செய்யலன்னு சொன்னாங்க அப்போ பிள்ளையாக இருக்கணும்னு சொன்னால் பெற்றகழி பதியக்கூடாது அடுத்த செலுத்திய காசு அது தொடர்பாக எதுவும் சொல்லலை அப்போ காசுன்னு சொல்லி என்ன செய்யணும் இங்கே வரவு வைக்கணும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 2050 அப்போ இந்த கணக்கு பிழையான கணக்கு பிழையாக செய்திருக்கீங்க இந்த கணக்கு பிழையான கணக்கு பிழையாக செய்திருக்கீங்க அவங்க என்ன செய்யலைன்னு சொன்னாங்களோ அதை நீங்கள் செய்யுங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த கணக்கு செய்திருக்கீங்க அப்போ இவ்வளோதான் விடயம் சரியா இவ்வளோதான் விடயம் செய்ய போகிறீங்க இந்த கணக்கை முடிச்சிங்கன்னா சரி சரியா அப்போ பாருங்கள் என்ன செய்யணும்னு பாருங்கள் அப்போ முதலாவது என்ன செய்யணும் நமக்கு வந்து கடன்பாட்ட கட்டுப்பாட்டு கணக்கை பிழையான மீதிகளோடு முடிக்க வேண்டியிருக்கும் அப்போ கடன்பாட்ட கட்டுப்பாட்டு கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி நமக்கு வந்து வரவுல மீதிகள் கூட இருக்குது அப்போ வரவுல இருக்கிற மீதிகளை கூடணும்னு சொன்னால் என்ன செய்ய போனால் 3450+500 அப்போ மொத்தம் என்ன செய்யும் நமக்கு வந்து 3950 வருது அப்போ 3950 பேலன்ஸ் அப்போ மீதி சென்றது மீதி வந்ததுன்னு பார்த்தோம்னு சொன்னால் 3950 கழிக்க வேணும் 2491 அப்போ 1459 அப்போ 1459 கேள்வி சீராக்கமுன் கடன்பாடு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி அப்போ நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும் ரூபா 1459000 நம்ம 1000 குறைச்சி தான் செய்திருக்கிறோம் இந்த கணக்கு சரி அப்போ இந்த கணக்கில் மீதி வந்தது தான் சீராக்க முன் கடன்பட்ட சீராக்கி கடன்பட்ட கட்டுப்பாடு ஆரம்ப மீதியாக வரும் அப்போ 1459 இங்கே மீதியாக வரப்போ அதாவது இருக்கட்டும் அப்போ இந்த ரெண்டாவது கணக்கு இது முடிப்போம் கடன் கொடுத்த கட்டுப்பாடு கணக்கு முடிச்சோம்னு சொன்னால் கடன் கொடுத்த கட்டுப்பாட்டு கணக்கு செய்ய நமக்கு வந்து செலவில் தான் மீதி கூட இருக்கும் அப்போ செலவுக்கு மீதியை கூட்டணும்னு சொன்னால் 2480 அப்போ 2480 அப்போ மீதி சென்றது மீதி வந்ததுன்னு பார்க்கும்போது சரியா அப்போ 2480 50 போனால் 30 சரியா 430 அப்போ 430 செய்வதற்கு மீதி சென்றது மீதி வந்ததாக வரப்போம் இது பிழையான மீதி சீராக்க முன்மீதி இதுவும் சீராக்க முன்மீதி இந்த பிழையான சீராக்க முன்மீதியை இங்கே சீராக்கம் செய்திருக்கீங்க அப்போ சீராக்க செய்திங்கன்ற அதில் வர மீதியை பாருங்கள் சரியா 1459 இருக்குது 1459 இருக்குது அப்போ மீதி சென்றது மீதி வந்ததாக வாரத்துக்குயே பாருங்கள் 1459 கழிக்க வேணும் 659 கழிச்சிங்களா செய்ய நமக்கு 800 அப்போ மீதி சென்றது 800 மீதி வந்தது 800 அப்போ சீராக்கி கடன்பாட்ட கட்டுப்பாட்டு கணக்குண்ட மீதி வந்த தொகை 800 இதுதான் சரியான மீதி இதுதான் நிலைமை குறியில் காட்டப்படுகின்ற மீதி அப்போ மூன்றாவது கேள்விக்கான ஆன்சர் இது முதலாவது கேள்வி சரி ரெண்டாவது கேள்வி சரி மூன்றாவது கேள்வியும் சரி மூன்றாவது கேள்விக்கான ஆன்சர் என்ன வியாபார வறுமை கட்டுப்பாட்டு கணக்கு மீதி சரியான மீதி எவ்வளோ 800 800 என்ன செய்கிறோம் ஐயக்கடன் வந்து 45 கழிச்சம் எவ்வளோ இருப்போம் நமக்கு வந்து 755000 தேறிய மீதி அதுவும் முடியுது இப்போ அதுக்கடுத்து என்ன செய்யணும் நம்ம வந்து லாப சீராக்கம் அப்போ லாப சீராக்கம்னு பார்க்கும்போது செய்யணும் நம்ம வந்து முதல்ல கூடணும்னு சொன்னால் 1340
340. இந்த 1340 கழிக்க வேணும், 1340 கழிக்க வேணும் எவ்வளவு? 600 மைனஸ் 50 மைனஸ் 9 மைனஸ் 45. அப்போ என்ன? 636. அப்போ 636 என்ன சரியான சீராக்கி இல்லாமல் இருக்கு. அப்போ கேள்விகளில் சரியாக செய்தீங்களா? சரி. அப்போ நம்ம கேள்வியில் பாருங்கள், உண்டு கவனமாக பார்க்கணும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் சீராக்க முன் கடன் போட்ட கட்டுப்பாட்டு கணக்கு மீதி, சீராக்க முன் கடன் கொடுத்த கட்டுப்பாட்டு கணக்கு மீதி கேட்டிருக்காங்க. அப்போ அதனால் நீங்கள் சீராக்க முன்னு கேட்டதுனால பிழையை பிழையாக செய்ய வேண்டியிருக்கு இந்த ரெண்டு கணக்கிலே. இரண்டாவது கேள்வி என்ன செய்யணும்? சீராக்க சீராக்கி கடன் போட்ட கட்டுப்பாட்டு கணக்கு, அப்போ இங்கே விட்ட பிழையை இங்கே திருத்த வேண்டி இருக்கு. மூன்றாவது, வியாபார வருமதியால் கடன் போட்டோட தேறிய மீதி. அப்போ தேறிய மீதினா வியாபார வருமதியால மீதியிலிருந்து ஐயக்கன் ஒதுக்கத்தை கழிக்கணும். முன்கொண்டு செல் மீதி, தேறிய மீதி எல்லாமே உண்டு தான். அடுத்து லாப சீராகும் போது சீராக்கும் லாபம், லாபத்தில் சீராக்க வேண்டிய நடவடிக்கைகளை செய்து விட்டீங்கன்னா சரி. இவ்வளோதான் கேள்விக்கு விளக்கம். சரியா, இந்த கேள்வியை திரும்பி செய்து பாருங்கள். டவுட் இருக்காங்களும் செய்யுங்க, பர்சனல் மெசேஜ் போட்டாலும் பிரச்சனை இல்லை. இதில் ஒரு நம்பர் ஒன்று இருக்குது உங்களுக்கு. சரியா, பர்சனல் மெசேஜ் போட்டாலும் அதுக்குரிய விளக்கங்களை தர முடியும். சரியா, இன்னும் ஒரு வீடியோ செஷனில் செய்யணும் நம்ம பார்ப்போம். இன்னும் ஒரு இந்த செயல்முறை விளக்கம் செய்யணும் நம்ம சந்திப்போம்.